ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக்னாலஜி ஷோ. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெக் அப்டேட்ஸ் நம்பர் 43. இந்த டெக் அப்டேட்ஸை பற்றி நீங்கள் ஃபுல்லாக இல்லை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ தான் இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்களா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கத்த மேலே ஒரு ஆல் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை பற்றி பார்ப்போம். இந்தியான்னு பார்க்கும்போது இந்தியாவில் நம்மளுக்கு செமி கண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும்னா கீழக கமெண்ட் செக்ஷனில் போய் லீவ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோலேயே அதை பற்றியும் தான் பேச போகிறேன். நம்மளுக்கு இந்தியாவில் நம்மளுக்கு செமி கண்டக்டர்ஸை டிசைன் மட்டும் தான் பண்ண செய்கிறாங்கன்னு சொல்லி ஆகணும். டிசைன் நம்மளுக்கு இந்தியாவில் செமி கண்டக்டர்ஸ்க்கோசரம் பண்ணுறாங்க, ஆனால் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் டிசைன் பண்ணுற செமி கண்டக்டர்ஸை எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய்வானில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இந்தியா செமி கண்டக்டர்ஸ்க்கோசரம் தாய்வானை தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்குது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்தியன் கவர்மெண்ட் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட் செமி கண்டக்டர்ஸ்க்கோசரம் ஃபியூச்சர் நம்மளுக்கு சீக்கிரமாவே வந்துடும் சொல்லி ஆகணும். இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா செமிகண்டக்டர்ஸ்க்கோசரம் நம்ம தாய்வான் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை ரொம்பவே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தாய்வானில் இருக்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் மொத்தமாகவே நம்மளுக்கு ஓன் பண்ணிக்கிறது யாருன்னு பார்க்கும்போது மறைமுகமாக ஓன் பண்ணிக்கிறது யாருன்னு பார்த்தா சைனீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம தாய்வானை தான் இப்போதைக்கு டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் நம்மளுக்கு செமிகண்டக்டர்ஸ்க்கோசரம் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்ததுன்னா நம்ம இந்தியாவிலையும் நிறையவே டெக்னாலஜி ரெவல்யூஷன் ஏற்படும் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் செகண்டை நம்ம யூடியூப்பை பற்றி பார்ப்போம். யூடியூப்னு பார்க்கும்போது நம்மளுக்கு யூடியூப் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கோசரம் நம்மளுக்கு 4K ப்ளேபேக், 4K HDR ப்ளேபேக் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த 2021 இனியிலேருந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ண முடியும். எனக்கு இருக்க ஒரே ஒரு டவுட், HD+ டிஸ்பிளேல எப்படி சப்போர்ட் ஆகும்? அது மட்டும் இல்லாமல் 4K ப்ளேபேக் இருக்க மொபைலுக்கு மட்டும் தான் இந்த யூடியூப்பில் இருக்க 4K ப்ளேபேக் ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் ஆகும்ன்றது என்னோடய அசியம். அது மட்டும் இல்லாமல் நான் அப்படி தான் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். என்னோடய மொபைலில் ஃபுல் HD+ டிஸ்பிளே ரெசல்யூஷன் இருக்குது, ஆனால் எனக்கு 4K சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி ஆகணும். நான் ஃபுல் HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணியே எனக்கு 4K சப்போர்ட் இல்லை. உங்கள் மொபைலில் நீங்கள் HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நிலமன் நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. எனக்கே சப்போர்ட் ஆகலை. நீங்கள் எந்த ரெசல்யூஷன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க மொபைல்ஸில், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை எந்த ரெசல்யூஷனில் வச்சு நீங்கள் பார்ப்பீங்க கீழக்க கமெண்ட் செக்ஷனில் போய் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2019 iOS யூசர்ஸ் எல்லாருமே இந்த 4K HDR 4K ப்ளேபேக் சப்போர்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 4K ஃபீச்சர்னு பார்க்கும்போது பர் மினிட்ஸுக்கு நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக மினிமம் நம்மளுக்கு 95 MB நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு கன்சியூம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுறதுலாம் நான் ஒரு நாளுக்கு 1.5 GB தான் யூஸ் பண்ணுறேன். என்னால் ஒரு நிமிஷத்துக்கு 100 MB கிட்ட செலவு பண்ணி பார்க்க முடியாது. 10 நிமிஷத்துக்கு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு 1 GB காலி ஆயிடுதுன்னு சொல்லி ஆகணும். ஒரு கிளியரான வீடியோ நீங்கள் 4K ப்ளேபேக்கில் பார்க்கும்போது, அதுவும் HDRல பார்க்கும்போது ஒன்றுமே போகும்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஹை டைனமிக் ரேஞ்சில் வச்சு பார்க்கும்போது, அதை பற்றி நான் டிப்தாக பேச தேவையில்ல, உங்களுக்கு 4K ப்ளேபேக்கில் நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா 1 GB நீங்கள் செலவு பண்ணுவீங்களா? நெக்ஸ்ட் தடவை நம்ம சாம்சங்கை பற்றி பார்ப்போம். சாம்சங்னு பார்க்கும்போது சாம்சங் ஏ சீரீஸ்லேருந்து நம்மளுக்கு 2 மொபைல் லிஸ்ட்டாக இருக்குது சாம்சங் இந்தியா சப்போர்ட் பேஜில். அதாவது சாம்சங் A52, அதாவது A52 பார்க்கும்போது நம்மளுக்கு 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. 1 4G, 1 5G. 5G பார்க்கும்போது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 750G ப்ராசரோட வருது. 4G பார்க்கும்போது நம்மளுக்கு குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G வருது. நம்மளுக்கு குவால்காம் ப்ராசருக்கு போகிறாங்க, ஒரு நல்ல விஷயமா இருக்குது சாம்சங் கிட்டேருந்து. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு A72 ரெண்டாவது ஒரு மொபைலுமே லிஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். இந்த இந்தியன் சப்போர்ட் பேஜில், இந்த சாம்சங் இந்தியன் சப்போர்ட் பேஜில் இந்த A72 பார்க்கும்போது 4G வேரியன்ட், ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணுறாங்க. A52 நம்மளுக்கு 2 வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்க. எதுக்கு A72 நம்மளுக்கு ஒரே வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்க? அதுவும் 4G வேரியண்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க. 4G பார்க்கும்போது இதில் கொடுக்க போகிற ப்ராசஸர் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது ரூமர்ஸாக தான் போயிட்டுருக்கு, அஃபிஷியலாக இவங்க லான்ச் பண்ணும்போது தான் தெரியும் இதில் எந்தமாரி ப்ராசஸர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் போகிறதா நம்ம ரியல்மியை பற்றி பார்ப்போம். ரியல்மின்னு பார்க்கும்போது ரியல்மி நார்சோ 30 சீரீஸ்லேருந்து நம்மளுக்கு ரியல்மி நார்சோ 30Aயோட ப்ராசரோட கிக்பென்ச் கோர் ரிவீலாக இருக்குது. இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற ப்ராசர்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மெடிடெக் ஹீலியோ நம்மளுக்கு G85 ப்ராசரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதோட கிக்பென்ச் கோரை வச்சு தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 20A பார்க்கும்போது நம்மளுக்கு மீடியடே ஹீலியோ G80 கொடுத்தாங்க. அதை விட சக்ஸஸரான ப்ராசஸ் தான் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ரியல்மி நார்சோ 30 சீரீஸ் கூடவே நம்மளுக்கு ரியல்மி பட்ஸ் ஏரோட சக்ஸஸரான ரியல்மி பட்ஸ் ஏர் 2 லான்ச் பண்ண போகிறாங்க. இது என்னோட எக்ஸ்பெக்டட் ப்ரைசிங்னு பார்க்கும்போது ரியல்மி பட்ஸ் ஏர் 2 பார்க்கும்போது 5K கிட்ட லான்ச் பண்ணுவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 5th தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு அன்பாக்சிங் வரப்போகுதுன்னு சொல்லி ஆகணும். அதாவது அன்பாக்சிங்க்கு என்ன ப்ராடக்ட் நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னா கிழக்கு கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். உங்களுக்கான அன்பாக்சிங் ப்ராடக்ட் இதில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கெஸ் பண்ணுறீங்களா
கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்பாக்சிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னோட பர்சனல் சேவிங்ஸ்லேருந்து தான் நான் பண்ணுறேன்னு சொல்லி ஆனோ. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்க்கும்போது என்னோட பேரண்ட்ஸ் தான். அப்வியஸ்லி என்னோட பேரண்ட்ஸை தான் நான் இப்போ டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காரணத்தினால என்னால் வாரத்துக்கு 5 வீடியோ கிட்டத்தட்ட நான் போடுவேன். என்னால் போட முடியலன்னு சொல்லி ஆகணும். 3 வீடியோ தான் என்னால் மேக்ஸிமம் போட முடியுதுன்னு சொல்லி ஆகணும். இப்போ என்னோட பர்சனல் டைமிங் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்டுருக்கீங்கன்னா கிழக்க சப்ஸ்கிரைப் பட்டனை போய் கிளிக் பண்ணுங்கள். இதை தான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் அன்பாக்சிங் பண்ண மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் என்னோட பர்சனல் சேவிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்னோட பேரண்ட்ஸோட மணியில் தான் நான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் இது வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வாட்டி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸை வாங்குவேன். அவங்களோட விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்டை நான் அன்பாக்சிங் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 6th நம்ம ஆப்பிளை பற்றி பார்ப்போம். ஆப்பிள்னு பார்க்கும்போது ஆப்பிள் அவங்க மேக்னெட்டிக் சார்ஜர், அதாவது பேட்டரிக்கோசரம் நிறையவே டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கோசரம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா போன ஜென்ரேஷன் நம்மளுக்கு மேக்ஸ் சேஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கோசரம் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த ஒர்க்கிங் பாயிண்ட் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. நம்மளுக்கு மேக்னெட்டிக் பேட்டரி அட்டாச் பண்ணுறதுக்கோசரம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். எக்ஸாக்டாக நம்மளுக்கு மோட்டோவில் ஆஃபர் பண்ண மாரி நம்மளுக்கு கேஸை சுற்றி நம்மளுக்கு பேட்டரி கொடுத்துட்டு அந்த கேஸ் மூலிமா அவங்களோட ஐஃபோன்ஸை ரேப்பிடாக சார்ஜ் பண்ண போகிறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஆப்பிள் அதை தான் டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்களான்ட்டு எனக்கு சரியாக புரியல. இது ஒரு ரூமர் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 7th நம்ம விவோவை பற்றி பார்ப்போம். விவோன்னு பார்க்கும்போது விவோ எஸ் சீரீஸ்லேருந்து நம்மளுக்கு 2 மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 மொபைலில் நம்மளுக்கு ப்ரோ வேரியன்ட் எதனாச்சும் இருக்கான்ட்டு எனக்கு இப்போதைக்கு தெரியல. ஏன்னா ரூமர்ஸ் வந்தது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ் சீரீஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சைனாவில் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு குளோபல், அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ் சீரீஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு S9, அது மட்டும் இல்லாமல் S9e 2 மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க விவோ கிட்டேருந்து. இதை நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் மொபைல் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆகணும். இதில் ப்ராசர் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது மீடியடெக்கில் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ப்ராசர் நம்மளுக்கு S9 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. மீடியடெக் டைமென்சிட்டி 11000. இந்த 11000 பார்க்கும்போது நம்மளுக்கு 6 nanometer ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் S9e நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ப்ராசர் நம்மளுக்கு அதுவுமே ஒரு மீடியடெக் டைமென்சிட்டி ப்ராசர். நம்மளுக்கு 820U நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது நம்மளுக்கு 7 nanometer ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2 மொபைலுமே நம்மளுக்கு 5G இம்ப்ளிமெண்டேஷனோட வருது. இது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பெக்டட் ப்ரைசிங்னு பார்க்கும்போது ரூமர்ஸில் வந்ததை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 25000 லான்ச் பண்ணுறாங்க சைனாவில். அதே ப்ரைஸுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணால் ஒரு தாறுமாறான டீலாக இருக்கும் விவோட S9 சீரீஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் 8th நம்ம ரெட்மியை பற்றி பார்ப்போம். ரெட்மின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரெட்மி K40 சீரீஸ் நம்மளுக்கு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி ஒன்று இப்போதைக்கு டீசர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு February 25th அன்றைக்கி லான்ச் பண்ண போகிற மொபைலுக்கான நிறையவே டீசர்ஸ் பண்ணிட்டுருக்கு. இந்த K40 சீரீஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் மேக்ஸிமமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. மீடியடெக்கில் இருந்தும் சரி, நம்மளுக்கு குவால்காம் கிட்ட இருந்தும் சரி, நம்மளுக்கு மொத்தமாக 4 மொபைல் கிட்டே இந்த K40 சீரீஸில் லான்ச் பண்ண போகிறதா நிறையவே ரூமர்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக இப்போ K40 சீரீஸை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது February 25th அன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. இதோட ப்ரைசிங் நம்மளுக்கு February 25th அன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக 25th அன்னைக்கு என்னால் ஷேர் பண்ண முடியுமா தெரியல. எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த K40 சீரீஸ் இந்தியாவுக்கு வரும்போது நம்மளுக்கு போக்கோ F2 ரீபிராண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் போக்கோ ஒரு தனி பிராண்ட். இதை நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெட்மி ஒரு தனி பிராண்ட், போக்கோ ஒரு தனி பிராண்ட். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ ஒன்றும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் குரோத் ஒன்றும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.